வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு நிமிஷம் அப்புறம் மறுபடியும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நேத்து காலையில 12,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நேத்து நைட்டு திடீர்னு 14,000 வந்துட்டாங்க ஒரே நாளில் 2,000 வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புது சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் நன்றி சப்ஸ்கிரைபர் டக்குன்னு வாயில் வரமாட்டேங்க கோச்சிக்காதீங்க ரைட் ஓகே அப்புறம் இன்று பிறந்தநாள் காணும் ஜேம் கார்த்திக்குடைய பிரதர் பிரவீன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே காட் பிளஸ் யூ ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க ஓகேவா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓ கோயிலில் லாக்டவுன் மூடி இருக்கும் இல்லையா சரி வீட்டில் சாமி கும்பிட்டு ஒரு கேசரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் செகண்ட் கமெண்ட் தேர்ட் கமெண்ட் 38 கமெண்ட் நிறைய பேர் கமெண்ட் லைக் எல்லாம் பண்ணிக்கிறீங்க கலை சிவா ஃபர்ஸ்ட் கமெண்ட் வணக்கம் பிரதர் ரமேஷ் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியல எனக்கு ரமேஷ் இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பிரவீன் பானு பிரவீன் பானு என் வாயில் சூடு வைக்க சொல்லியிருக்கீங்களா என் ஒய்ஃப் கிட்ட சார் தேங்க்யூ விமல் ஆனந்த் ஹாய் பிரதர் 30th கமெண்ட் கௌதம் கார்த்திக் 1760 வியூ 50th கமெண்ட் என்ன பிரதர் நீங்கள் கௌதம் கார்த்திக்னு போடுறா உங்களுக்கு லைக் பண்ணிடுறேன் ஓகே அப்புறம் வந்து கார்த்திகா ராஜா ஹாய்மா நல்லா இருக்கியம்மா விமல் குமார் ஃப்ரம் நுங்கம்பாக்கம் ஹாய் பிரதர் அப்புறம் கவி அகர்வால் திருச்சி என்ஜே பிளாக்ஸ் நல்லா இருக்கீங்களா என்ஜே பிளாக்ஸ் உங்கள் பேர் என்ன தெரியல எனக்கு ரைட் ஓகே இப்போது ஒன்றும் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சாப்பாடு வடிச்சுட்டு காலிஃப்ளவர் தொக்கு பண்ணிட்டு பூண்டு ரசம் பண்ணலான் இருக்கேன் நிறைய பேர் பூண்டு ரசம் வாயில் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பண்ணி காமிக்க சொல்லியிருக்கீங்க பண்ணி காமிக்க வரீங்களா சரி ஓகே அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் தொக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பார்த்துங்க எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ ஏன்னா கல் எல்லோரும் டைம் இருக்காது ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சரிங்களா இதில் இப்போ நான் எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு சூடாக இருக்குது சுடு தண்ணில் ஊற வச்சுருங்க சுடு தண்ணில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு உப்பு போட்டு வச்சுருங்க அது நல்லா ஊறி நின்றுட்டோம் ஓகேவா அதனால் பொத பொதன்னாயிடும் ரொம்ப நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட போதும் வெந்துடும் ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ஓகேவா இந்த பக்கம் வந்து சாப்பாடு ஆக போகுது காலையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணமோ அவ்வளோ நிறைய பேர் கேட்டிருங்க எப்படி இவ்வளோ காலைல ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்ட்டு என்ன காஞ்சிருச்சான்னு பார்க்கணும் காஞ்சிருச்சு உடனே இந்த கடுகு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படியே ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டாவது தக்காளி அவ்வளோதான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அவ்வளோ போட்டு இதை நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு தெரிஞ்சுங்களா நல்லா வதங்கினப்புறம் நம்ம வேக வச்சுற காலத்தில் போட்டக்கூடாது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஒரு மூடி சின்ன ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிங்க ஏன்னா தண்ணி தேவையில்லை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினே அதிலே காலிஃப்ளவர் போட்டுருவாங்க அது போடாதுங்க இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதே நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டோம் பேக் வச்ச காலிஃப்ளவர் போட்டு பறக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு இப்போ நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடுச்சுங்களா நல்லா தக்காளி தொக்கு எப்படி பண்ணுவீங்க அந்த மாதிரி நல்லா டீப்பாக பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா திருப்பிக்கு அதில் போடணும் போட்டு நல்லா பறட்டி இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த காலிஃப்ளவர் வெந்துடுச்சு ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் முழுசாக போடுதான் முழுசாக இருக்கட்டும் கொத்தி விடுதான் கொத்தி விட்டுருங்க அந்த பக்கம் காலிஃப்ளவர் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு நல்லா ட்ரை பண்ணும் சாப்பாடு ஆகிடுச்சு இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு வாரம் பண்ணணும் அடுத்து வந்து பூண்டு ரசம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் பாருங்க காலை எப்படி தான் பண்ணோம் ஸோ சாப்பாடு வடிச்சாச்சு அவ்வளோதான் ரைட் ஓகே இப்போ பூண்டு ரசம் பண்ணதை பார்க்குறீங்களா ரைட் ஓகே பாருங்கள்
ஒரு தக்காளி சாரி ரெண்டு தக்காளி போட்டாச்சு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான் நல்லா தக்காளி ஸ்மாஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியை ஊத்த வேண்டியதுதான் அடுத்து வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு நம்மளுக்கு தேவையான ஒரு அளவு தான் ஓகே போட்டாச்சு இது நல்லா பட்டுனு ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிடுங்க அவ்வளவுதான் இப்போ நான் பண்ற மட்டும் பாருங்க ஓகே இங்க பாருங்க கொஞ்சம் மிளகு தெரிதுங்களா கேமரா கிட்ட காமிக்கு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகாய் ஆறு நீட்டு மிளகாய் வர மிளகாய் சொல்லுவாங்க இல்லையா ஆறு நீட்டு மிளகாய் ஆக்சுவலாக வந்து ரசத்துக்கு நீங்கள் வந்து ரெண்டு பல்லு மூணு பல்லு தட்டி போடுவீங்க இல்லையா தட்டி போடத்தாவில்லை நீங்கள் பாருங்க ஒரு பத்து பல்லு ஒரு பத்து பல்லு பூண்டு அப்படியே போட்டு வேண்டியதுதான் அவ்வளோதான் இதை வந்து நல்லா அரைச்சிடணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து மைய அரைச்சாருங்க இந்த குற குறன்னு அரைச்சிடணும் நிறைய பேர் பூண்டு ரசம் கேட்டாங்க அதுதான் அவ்வளோ இது போய் அரைச்சி அரைச்சின்னு வர்றது ஸோ நல்லா அரைச்சி அரைச்சி தெரிஞ்சுங்களா இந்த திப்பி மாதிரி குற குறன்ட்டு அவ்வளோதான் கடாயில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடும் ஓகேவா கொஞ்சம் சூடான அப்புறம் சூட ஆகலை கொஞ்சம் ஆகட்டும் ஆக்சுவலாக இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கேமராமேன் தான் நல்லாயிருக்கும் மொபைல் பிடிச்சிங்கன்னா நான் கிட்ட காமிப்பேன் நான் ஒருத்தனே ஒரே கையில் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் கடுகு விடிக்கட்டும் அப்பாடி இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் ஆகிட்டுருக்கு இவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்க ஆக்சுவலாக நல்லா ட்ரை பண்ணால் ஒரு சாப்பாடு ஒரு பூண்டு ரசம் ஒரு காலிஃப்ளவர் ரசம் அருமையாக இருக்கும் கொஞ்சோண்டு சீரகம் பார்த்தீங்களா நம்ம ரெண்டே ரெண்டு மிளகாய் சில்லி போட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதிலே போட்டுருந்தோம் பச்சை வாசனை போனோம் இல்லையா இதில் போட்டு லைட்டாக எடுத்து அந்த செகண்ட் என்ன பண்ணும் நம்ம கரைச்சி வச்சுக்கிறத அதை ஊற்றணும் அவ்வளோதான் இப்போது ஒரே ஒரு கொதி வரப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான் எப்படி என்ன பூண்டு வாசம் இந்த பூண்டு ரசம் வாசனை வீடு ஃபுல்லாக வரும் ஆமாம் சாப்பிட்டு போங்க ஆஃபீஸ் ஃபுல்லாக வரும் ரசம் கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க ரெண்டு வாசனை போடும் இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படி போட்டு இறக்க வேண்டியதுதான் பக்கத்தில் பாவம் காலிஃப்ளவர் பார்க்கணும்னா நம்மளுக்கு போடலான்ட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ இதுவும் போட்டாச்சு இதுவும் ரெடி இதுவும் ரெடி அவ்வளோதான் முடிஞ்சது வேலை அவ்வளோதாங்க எடுக்கிறேன் பாருங்க இன்னும் ஒரு வாசனை வருது ஸோ பூண்டு ரசம் ரெடி இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு ஓகே இப்போது ரசம் முடிஞ்சுது இப்போது காலிஃப்ளவர் நல்லா ட்ரையாக இருக்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன வாசனை வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சாப்பாடு ரசம் இருந்தால் போதும் தொட்டுன்னு அருமையாக சாப்பிடுவோம் இந்த கடாயை வச்சு பண்ணுவாங்க இந்த கடாயில் ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு பசி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள் ஸோ ரசமும் ரெடி பூண்டு ரசம் ரெடி காலிஃப்ளவர் நல்லா ட்ரை ஃப்ரை ரெடி அவ்வளோதான் முடிஞ்சதுங்க வேலை ஸோ சாப்பாடு பூண்டு ரசம் காலிஃப்ளவர் தூக்கு தயிர் வாங்கிட்டு வரணும் மாவு ஒரு பாக்கெட் இருக்குது ஒரு உடச்சக்கல்ல தேங்காய் போட்டு ஒரு சட்னி பண்ணி எல்லா வேலை முடிச்சு விடணும் மேலே வேலை முடிஞ்சு இப்போ கீழே பண்ணுவாங்க காஃபி கலக்கணும் இல்லை இருக்கு நிறைய பேர் கேட்கலாம் ஒய்ஃபை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கன்னுட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க ஈவினிங் வந்து அந்த மஷ்ரூம் ஃப்ரையும் சிறுபருப்பு தாரும் பண்ணாங்க பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் நான் போய் சீக்கிரம் தூங்கிட்டேன் எங்கள் ஒய்ஃப் தூங்குறது நைட்டு 1:30 ஆகிடுச்சு ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மாறி மாறி செய்வாங்க என் ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மாறி மாறி செஞ்சு அந்த வீட்லேயும் பிரச்சனை வராது நான் சொல்லுறது கரெக்டு தானே ஒன்றும் இல்லை என் ஹஸ்பண்டெல்லாம் ஒய்ஃப் கூட சமைக்கணும் நின்று பாருங்களேன் அந்த வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் அனுபவப்பட்டது ஓகே காஃபி ரெடி அவ்வளோதான் கீழே போகலாம் வாங்க
தம்பி குரல் மட்டும் கேட்குது லேட் ஆகிடுச்சு நீ இந்த வேலைலாம் முடிக்கிறது தனியாக கடகாரம் சமையல் பண்ணிடலாம் வீடியோ காமிச்சு சமையல் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது கீழே போகலாம் வாங்க காலையிலே என்ன வெயில் அடிக்குது பாருங்கள் கண்ணு கூசுது தம்பி ரெடியாக இருப்பான் கீழே போகலாம் வாங்க அப்பா எதிர்ச்சிட்ருக்காரு தம்பி அங்கே தூங்கிட்டு இருக்கான் ஹாய் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐயோண்டு காபி கொடுங்க வாங்க அந்த கையை நான் அந்த டாக்டரை வாங்கன்றதுக்கு சரி சரி வருவாங்க கை உடஞ்சு கை கை உடஞ்சிட போகுது கை உடஞ்சிட போகுது காலையில அட்டுலியம் கிளட இவனுங்களாம் ஸ்கூசியா நக்காத இரு நக்காத இரு இருலாம் அப்பாடி சரி சரி விடு குட் மார்னிங் குட் மார்னிங் கையை விடு எனக்கு கை வச்சிடாத குட் மார்னிங் அப்பாடு போயிட்டாரா ட்ரு போயிட்டு ஒன்றும் திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்த மாதிரி ஒன்றும் திரும்ப உட்காந்துருக்காரு பாருங்க பார்க்கலாமா ஐயோ ஐயோ ஆமாம் ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டுருக்காரு சரி உடம்பு சரிங்க ரொம்ப நாஸ்தி ஆகிட்டு அப்பாடி வாஷிங் மிஷின் அவுத்தி வச்சிட்டேன் வாஷிங் மிஷின்லாம் ஆகி போயிட்டுருக்காரு அவர் ஆகி போயிட்டு சொல்கிறேன் இல்லையா வந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது அதில் தண்ணி ஊற்றுறதால அது வாஷிங் மிஷின் கீழெல்லாம் போயிடுது வாஷிங் மிஷின் அவுத்தி வச்சுட்டு ஊற்றுது பாருங்க காலையில் எப்படி எவ்வளோ வெயிட் பாருங்க சரி ஓகே நம்மளே கடவை திறந்து கூட தான் யானையிடம் அன்பு வைத்தான் காக்கையிடம் அறிவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் எங்கள் அப்பா தான் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா கையிரண்டு மாதத்திலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளீன் பண்ணது 20 நிமிஷம் ஆச்சு ஆகும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஓகே சாயிரம் பன்னிருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பது சரி ஓகே 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 என்னதான் வேணச்சாலும் எங்கள் அம்மா சூடு தண்ணி தான் வேணும் நல்லா சூடாக இருக்கணும் கொதிக்கிற தண்ணி நல்லா சூடாக தண்ணியில் குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு உட்காந்தோன்னே டிஃபன் தந்தோன்னே டிஃபன் சாப்பிட்டு பொங்கலோ இட்லியோ பூரி ஒரு கிளாஸ் காக்கு குடிச்சு அப்படியே வரும் பாருங்க ஒரு தூக்கம் அதெல்லாம் வயசான அப்புறம் கொடுப்பனும் எங்கள் அப்பா கொடுப்பனே இருக்கா இல்லை தெரியலையே கடவுளாம் தெரியும் ஓகே சுடு தண்ணி ஊற்றியாச்சு இவர் குளிக்கிறதுக்கு போகிறாரு மறுபடியும் ட்ரூ போகிறாருலாம் தெரில இவனை பாருங்கள் உலகத்திலேயே கவலை இல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா காப்பி இருந்தாங்க ஓ காப்பி கொடுக்குறான் ஒரு நாள் நீங்கள் எல்லாம் வாங்க இவன் காப்பி நீங்கள் குடிச்சிருங்க இவன் காப்பி இல்லாமல் இருக்கட்டும் ஃபோனில் ஊற்ற போகிறானா ஃபோனில் காப்பி ஊற்ற போகிறானா சரி பல்ல வழக்கு குளிப்பாட்டிடுறேன் பல்லங்கள் வந்து மக்களை வந்து ப்ரஷ்ஷு பெஸ்ட்டு கொடுத்தா வலைக்கு இங்கே துப்பி வச்சுருவான் அதை துப்புனதை நான் குடிச்சிருவேன் குடிச்சிருன்னா அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு ரைட் ஓகே அடுத்த வேலைகள் இவனுக்கு பார்க்க ஆரம்பிக்கணும் உண்மையிலுமே இந்த வீட்டில் கொடுத்து வச்சுருக்க இவன் மட்டும்தான் நீ தான் நீ தான் ஆமாம் செட்டியார் மாதிரி துண்டு துண்டு அப்படியே ஒரு இடத்துல உட்கார்றது ஒரு இடத்துல பேழுறது ஒரு இடத்துல பல் வளர்க்குறது ஜாலியாக இருக்கான் எனக்கு இது மாதிரி நீ பண்ணுறிய என்ன சொல்கிறது யோசிக்கலாம் என்ன என்ன அப்பா காணலாம் பார்க்கலாம் ஓ பார்க்கலாமா பார்க்கலாம் 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 சரி ஏபிசிடி சொல்லி கொடுத்து ஏபிசிடி சொல்லு ஏ பி சி எம் ஜி ஏ டே ஏ ஜெட் ஏ விஜாத் ஏன் அவ்வளோதான் சொல்லிட்டான் இப்போது திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் சொல்லுவோம் ஞாயிறு சொல்லு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளன் வெள்ளி சனி ஞாயிறு 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 ஓ சரி ஒன் டூ த்ரீ
பாப்பா நான் என்ன சொன்னேன் சார் நான் சொல்லிட்டேன் 1 2 3 சொல்லு 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் யார் வந்துருது குப்பல்லாம் குப்பம் நிச்சயம் வரும் சார் இப்போ எவ்வளோ கோபம் வரும் பாருங்க உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்கும் அது மட்டும் பதில் மட்டும் சொல்லு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா ஐயா கையெல்லாம் வேறவையாச்சே வேறு நக்கரா பாருங்க ஐயா ஐயா ஃபுல்லாக வேறுவே உப்பு 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 இந்த காப்பி குடிப்பாரு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அங்க சொல்லு பதில சொல்ற உன்னை பிடிக்கும் உனக்கு உனக்கு யாரை பிடிக்கும் அதாவது இந்த உலகத்திலேயே எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் சரி உங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்ல உனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது அப்பாவை பதில் சொல்லு அப்பா தான் பிடிக்கும் யார யார யாரை பிடிக்கும் ஃபோன் ஓ ஃபோன் பார்க்குறேன் அவங்கள பிடிக்குமா அதான் உங்களெல்லாம் பிடிக்குமா பிடிங்களா பீ மூத்தனை வர்றது நானே உங்களை கை காங்க ஏன் அவங்கள பிடிக்கும் ஆசை ஓ ஆசை அவங்க மேல ஐ லவ் சொல்ற எல்லாருக்கும் சரி ஓகே ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டு டைம் ஆகுது பார்க்கலாம் மாலை பார்க்கலாம் ஓகே ஓகே பை சொல்றேன் பை அப்போ ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது சாயங்காலம் பார்க்கலாம் இப்போ ஒன்று குளிப்பாட்டி மாலை பார்க்கலாம் ஓகே பாய் பாய்.